அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இன்றைக்கு ஆசிரமாயில் உண்டாகக்கூடிய கட்டிகள் ஆசிரமாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு அதே மாதிரி பௌத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அர்ஷ கேர் கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஆசிரமாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா ரொம்ப காமனாக இருக்கிறது மூலம் சம்பந்தமான விஷயம் அதுவும் சமீப காலமாக நம்ம நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதும் இல்லை வந்து நிறைய உட்காந்தபடியே வேலை செய்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆசன வாயில் வெடிப்பு வர்றதையும் பார்க்குறோம் அதுவும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நாட்பட்ட சீல் கட்டிகளை வந்து சரியாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆசனம் வாயில் பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குறத பார்க்குறோம் இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியான முறையில் சிகிச்சை கொடுக்காமல் போகும் பொழுது அது ஆசனம் வாயில் புற்றுநோய் கூட உண்டாக்குறத பார்க்குறோம் முதல்ல மூலம் மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில் இரத்த குழாய்கள் வந்து இருக்கும் அதாவது அசுத்த ரத்தத்தை எடுத்து போகக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த இரத்த குழாய்கள் வந்து மேலோட்டமாக இருக்கும் எப்படி நம்மளுடைய கைகளில் கால்கள்லாம் வந்து வெயின்ஸ் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஆசனவாய் பகுதிகள்லையுமே இந்த அசுத்த ரத்தத்தை எடுத்து போகக்கூடிய வெயின்ஸ் வந்து மேலோட்டமாக இருக்கும் ஸோ அதற்கு மேலே வந்து மியூக்கோசல் ப்ளக் அப்படிங்கிறது அதாவது நல்ல திக் சளிச்சவான ஒரு கவசம் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ நம்ம தொடர்ந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை வந்து அடிக்கடி டயரியா மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதோ இல்லை ஆசன வாயில் வந்து ஏதாவது காயங்கள் உண்டாகிறது பிரெக்னன்சி மாதிரியான நிலைகளையும் அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நமக்கு அந்த வெயின்ஸ் மேலே இருக்கக்கூடிய மியூக்கோசல் ப்ளக் வந்து பாதிக்கப்படும் இதனால் டைரக்டாக நமக்கு அந்த வெயின்ஸ் வந்து மேலே சிராய்ப்புகள் வந்து உண்டாக ஆரம்பிக்கும் மாதிரி சிராய்ப்பு உண்டாகும் பொழுது நாளடைவில் அங்கே ரத்தம் வந்து தேங்க ஆரம்பித்து அது நல்லாவே வந்து வீங்க ஆரம்பிக்கும் எப்படி நமக்கு கால்களில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் உண்டாகுதோ அதே மாதிரி ஆசனம் வாயில் இருக்கக்கூடிய இந்த ரத்த குழாய்களுமே வந்து பெருசாகி கட்டியாகிறதா நம்ம வந்து மூலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இன்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ளேயே இருக்கும் ஆனால் மோஷன் போகும்போது வலி அதே மாதிரி வந்து ரத்தமும் வந்து வெளியே வரும் அதே மாதிரி இந்த கட்டி வந்து நமக்கு தோளுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸனல் பைல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பைல்ஸில் வந்து ஸ்டேஜஸும் இருக்குது ஒரு மலச்சிக்கல் இருக்குது அதுக்கப்புறமா வந்து மோஷன் போகும்போது மைல்டாக ஒரு ப்ளட் இருக்குது ஆனால் எந்த கட்டியுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு ஆசனவாயில் ஒரு கட்டி இருக்குது அதை உங்களுக்கு வந்து விரலால் மட்டும் உணர முடியுது பொழுது எப்போல்லாம் நீங்கள் மோஷன் போகிறீங்களோ அப்போ மட்டும் உங்களால் உணர முடியுது அப்படிங்கும்போது அதை செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஆசனமாய் கட்டி வந்து மோஷன் போகும்போது வெளியே வருது அதுக்கப்புறமா நீங்கள் புஷ் பண்ணி உள்ளே தள்ளினாதான் வந்து உள்ளே போகுது அப்படின்னா அது ஒரு தேர்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் வருது அப்படின்னா ஸோ ஆசனவாயில் உண்டாகக்கூடிய இந்த கட்டி வந்து வெளியில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் புஷ் பண்ணி உள்ளே தழுனாலும் உள்ளே போகாது ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரும்பொழுது தான் நமக்கு அதிகமான பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும் நிறைய வலி அதே மாதிரி எரிச்சல் ஸோ அதிலேருந்து வந்து நீர்க்கசிவு வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் ஸோ இது வந்து நம்ம காமனாக நம்ம பார்க்கக்கூடிய மூலம் அதே மாதிரி ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு ஸோ வாய் ஓரங்களில் பனிக்காலங்களில் எப்படி வந்து வெடிப்பு உண்டாகுதோ அதே மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் உடல் சூடு அதிகமாகிறதுனாலையோ இல்லை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனால மலச்சிக்கல் உண்டாகி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மோஷன் போகிறதுனால ஆசன வாயில் உண்டாகக்கூடிய சுருக்கு தசைகளில் வந்து வெடிப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி வெடிப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு மோஷன் போன பிறகு அதீதமான ஒரு எரிச்சல் இருக்கும் மோஷன் போகணும்னு நினச்சாலே வந்து பயம் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஆசன வாயில் உண்டாகக்கூடிய சீல் கட்டிகள் ஆப்ஸஸும் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு மைண்ட் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய இந்த கட்டிகள் ஸோ இந்த கட்டிகளை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாம பொழுது அது ஆசனவாய்க்கும் நம்மளுடைய தோள் பகுதிக்கும் இடையில வந்து ஒரு சில ஒரு ட்ராக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ நம்ம ஆசனவாயை தவிர வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகி அதன் வழியாக சீல் கசியிறதோ இல்லை வந்து நீர் கசியிறதோ இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பௌத்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆசனவாயில் உண்டாகக்கூடிய புற்றுநோய்க்கும் இதே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு மோஷன் போகும்போது ப்ளட் இருக்குது ஸோ அந்த பிளட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்தாலும் வந்து சரியாகலை வயதாகக்கூடிய நேயர்களுக்கு இந்த ஆசன வாயில புற்றுநோய் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை விட இவங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு மோஷன் போகும்போது பிளட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு புற்றுநோயாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அதான் வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மூலமாக இல்லை வந்து ஒரு ஆசன வாயில் வெடிப்பாக இல்லை வந்து பௌத்திர மாதிரியான பிரச்சனைகளாக இல்லை புற்றுநோய் அந்த மாதிரியான தீவிரமடைஞ்ச நிலையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மூல நோய்கள் அதே மாதிரி வந்து மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை அசனவாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு ஸோ இதை வந்து சரி செய்யக்கூடிய அர்ஷோ கேர் கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் இந்த அர்ஷோ கேர் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் மணத்தக்காளி அது கூட கடுக்காய் பெருஞ்சீரகம் செவ்வியம் திராட்சை இந்த திராட்சை வந்து உலர்ந்த திராட்சையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு திராட்சையாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது ஸோ மணத்தக்காளி எப்படி வாயில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யுமோ அதே மாதிரி ஆசன வாயில் இருக்கக்கூடிய புண்களையும் சரி செய்யக்கூடியது இந்த மணத்தக்காளியில் இருக்கக்கூடிய சொலானின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்களில் அப்பாப்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து தூண்டி விடுறதுனால கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் தடுக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த மணத்தக்காளி கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால உடல் சூடு அதிகமாகாமல் குறைக்கும் அதே மாதிரி திராட்சை திராட்சை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது ஆசனம் வாயில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடியது அதே மாதிரி நம்ம உடம்புல மியூக்கஸ் சர்க்குரியஷனை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி திராட்சையும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பு வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வந்து வெளியேற்றக்கூடியது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ கடுக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு காயக்கற்ப பொருள் அதே மாதிரி மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு நல்ல ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறது மாதிரி கேன்சர்ஸ் வராமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் கடுக்காய் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக செவ்வியம் செவ்வியம் அப்படிங்கிறது மிளகோட வேர் ஸோ இதுவும் வந்து நமக்கு ஆசன வாயில் உண்டாகக்கூடிய இரத்த கட்டிகளையும் அதே மாதிரி ஆசன வாயில் உண்டாகக்கூடிய பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாமையும் ஸோ இந்த கஷாயம் எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம் ஆசன வாயில் உண்டாகக்கூடிய மூலம் ஆசனவாய் வெடிப்பு பௌத்திரம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய கேர் கஷாயம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம் கடுக்காய் செவ்வியம் மணத்தக்காளியோட பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கிடைக்கிது அப்படின்னா அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சை உலர்ந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பொடியாக்கி வச்சிருக்கோம் கஷாயம் எப்படி ஒரு எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா வந்து ஹீட்டான பிறகு நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சூர்ணம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் ஸோ அந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கஷாயம் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தில் கடுக்காய் மணத்தக்காளி அதே மாதிரி காஞ்சி திராட்சை இது எல்லாமே வந்து மோஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போக வைக்கும் மலச்சிக்கல் உள்ளவர்களும் வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ பெருஞ்சீரகம் இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ செவ்வியம் அப்படிங்கிறது இந்த ஆசிரமாயில் உண்டாகக்கூடிய மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அந்த புண்ணை ஆறக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மூலமோ இல்லை வந்து ஆசனமாய் வெடிப்போ பௌத்திர மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஷோக்கேர் கஷாயம் எப்படி செய்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த அஷோக்கேர் கஷாயம் காலையில் இரவில் ரெண்டு வேலையும் வந்து உணவுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசனவாய் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் வராமலும் தடுத்துக்கலாம் ஸோ இந்த கஷாயம்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அஷோக்கேர் கேப்ஸ்லாம் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சூடு அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கி ஆசனவாயில உண்டாகக்கூடிய மூலம் பௌத்திரம் ஆசன உண்டாகக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் நம்ம என்ன காரணம் அதற்கான ஒரு கஷாயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு எங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்